ஹே ஹாய் குக்கீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, காய்ச்சு நம்பர் 8 அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரீஸ் உடைய எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே சாம்பிஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ வெல்கம் டு அனிமே சாம்பிஸ் காய்ஸ். இந்த அனிமே சீரீஸ் நான் சீரியஸா எதுக்காக ஆரம்பிச்சேன்னா, நான் மாங்கா சொல்லணும் அப்படின்றதுனால தான் ஆரம்பிச்சேன். நீங்க நம்மளோட சேனலுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க மாங்காவும் சொல்றோம். மாங்கா கண்டிப்பா உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனால சப்போர்ட் பண்ணி இந்த சீரீஸை நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நானும் என்ன நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி நல்லாவே உங்களுக்கு இந்த ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த எபிசோட ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய தலைவர் ஆல்ரெடி வாய்ஸ் கமாண்டர் கிட்ட மாட்டிருப்பாருங்க. உங்களுக்கே தெரியும், வாய்ஸ் கமாண்டர் சின்ன சைஸ்ல இருக்க காஜு அடிக்கட்ல கெட்டிக்காரு. சோ அவரு நம்மளுடைய ஹீரோவை துண்டு துண்டா பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காருங்க. சோ நம்மளுடைய ஹீரோக்கே ஒன்னும் புரியல, நான் காஜு ஃபார்ம்ல இருக்கேன், அப்ப கூட இவருடைய ஸ்பீடை மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள செம்மடியா அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க, துரத்தி துரத்தி அடிக்கிறாரு. சோ நம்மளுடைய ஹீரோவும் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. அவருடைய ஒரு பவரை யூஸ் பண்ணி ஒரு டபுள் அட்டாக் பண்றாரு. டக்கு நம்ம ஹீரோடைய ஒரு காலே போயிடுதுங்க. சோ அந்த சமயத்துல இவன் திரும்பி பாக்குறதுக்குள்ளயே நம்மளுடைய வாய்ஸ் கமாண்டர் அங்க வந்து நின்னு ஒரு ஸ்லாஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்டாக்க போறாரு. ஜஸ்ட் மிஸ் நம்மளுடைய தலைவர் அவருடைய கையை யூஸ் பண்ணி அதை புடிச்சிடறாருங்க. கொஞ்சம் விட்டு இருந்தா கூட அவருடைய நெஞ்செல்லாம் போயிருக்கும், கண்டிப்பா கோல்ட் டெஸ்ட் ஆயிருக்கும். இதை பிடிக்கிற அந்த பவர்லயே காஜ் நம்பர் 8 வாயில இருந்து ரத்தமே வந்துருச்சு. சோ என்ன பண்றாரு, நம்மளுடைய தலைவர் அவருடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி வந்து அந்த கத்தியை மட்டும் உடைச்சிட்டு அங்க ஒரு ஸ்மோக் ஸ்கிரீனை போட்டு கிளம்பி எஸ்கேப் ஆயிடறாருங்க. சோ காஜ் நம்பர் 8 எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாய்ஸ் கமாண்டரும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. எல்லாருக்கும் அதே அதிர்ச்சி, ஆனா ஷினோமியாக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான், நம்ம தலைவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல பொறுமையா வந்து நம்மளுடைய ஷினோமியா கிட்ட சொல்றாரு, ஏ பாருமா பொண்ணே வந்துட்டேன், ஆனா என்ன மன்னிச்சிரு, உன்னை அடிச்சதே ஒரு காஜு, அதை என்னால பிடிக்கவும் முடியல கொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி கவலைப்படாத, அதை நான் தான் வயசானவரை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ரொம்ப தைரியமா பேசுறாருங்க. சோ இந்த சமயத்துல வினோ ஹிகாரும் என்ன ஆனாங்கன்னு தெரியல, அவங்கள போய் பார்க்க போனோம்னு இவரே அடி வாங்கின உடம்போட போறாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம பொறுமையா போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வாய்ஸ் கமாண்டர் எதையோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்காருங்க. சோ டக்குன்னு நம்மளுடைய மினா வந்து கேக்குறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி அவன் சோகமா இருக்கிறத ஒரு போட்டோ எடுத்து வச்சிடறாங்க. யார் இப்ப போட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் சின்ன சைஸ்ல இருக்க எந்த காஜுவையும் விட்டது இல்ல, ஆனா இந்த காஜுவை நான் விட்டுட்டேன். இன்னொன்னு, அந்த காஜு காஜு மாதிரியே சண்டை போடல, செம பிளாண்டா சண்டை போட்டுச்சு. அது ஈவன் என்ன அட்டாக்கே பண்ணல, அது டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணுச்சு. அது நினைச்சிருந்தா என்ன அடிச்சு அடிச்சிருக்கலாம், ஆனா அது வெறும் என்னுடைய வெப்பன உண்டிதான் அடிச்சுது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு பார்த்துட்டே சொல்றான். அப்புறமீனா என்ன சொல்றா, அது எந்த டைப் ஆஃப் காய்ச்சுவா இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாதுங்க, எந்த மாதிரியான காய்ச்சி வந்தாலும் கொல்லணும், அதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க என்ன மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க அந்த ஹியூமன் ஃபார்ம்ல இருந்த காய்ச்சுவை பார்த்தோம், அதுல ஒரு காய்ச்சு உங்களை காப்பாத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மினாக்கு ஒண்ணுமே புரியலங்க. டக்குன்னு இந்த சைட்ல ரோட்ல பார்த்தா அந்த காய்ச்சு அதோட ஹியூமன் ஃபார்ம்ல ஒரு நடு ரோட்ல போயிட்டு இருக்கு. டக்குன்னு கார்ல ஒருத்தர் வந்து, என்னடா நடு ரோட்ல போற, அறிவில்ல உனக்கு அப்படின்னு வந்து திட்டா. டக்குன்னு இந்த காய்ச்சு திரும்பி ஒரு விரலாலே அவர் கதைய முடிச்சு அவருடைய உடம்பையும் எடுத்துக்குதுங்க. சோ கையாலே அடிச்சு கொண்டுலாம்னு பாத்துச்சு, ஆனா உடம்ப மாத்தணும்ல, அதனால அவனை டெஸ்ட்ராய் பண்ணி கொள்ளாம அவனுடைய பாடியை கேப்சர் பண்ணிட்டு அந்த காய்ச்சு நம்பர் 9 ஊர்ல ஜாலியா கார் எடுத்துன்னு சுத்திட்டு இருக்கு. சோ இந்த சமயத்துல எப்பதாவது இன்னும் வந்து கண்ணே மூச்சு பாக்குறான். மூச்சு பாக்கும்போது, நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி கடனா பேசும்போது டக்குனு அங்க பக்கத்துல ஹியாரு வந்துட்டு, அம்மா நீ எதுக்கு அந்த வயசானவருக்கு நன்றியை சொல்லுகிறேன், நம்மள காப்பாத்தினது என்னமோ காய்ச்சி நம்பர் 8 தான் அப்படின்னு சொல்லும் போது, ஷினோமியா ஒண்ணும் இல்ல, அவன் ஒரு டயர்ட்ல இருக்கால அதனால சொல்லியிருப்பான், இன்னொன்னு இவன் தானே பக்கத்துல இருக்கான் அதனால அவருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லும் போது டக்குனு அங்க ஹியாரு சொல்லிட்டு இருக்கான், காய்ச்சி நம்பர் 8 உண்மையிலேயே செம சூப்பர், எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமான்னு சொல்லும் போது, இந்த இடத்துல நம்ம தலைவருக்கு ஒரே சிரிப்பு, சந்தோஷம், ஆனந்தம். அப்படியே இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்களுடைய பேஸ்க்கு வராங்க. உள்ள போனா கேக்க வெட்டி எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மிஷின்ல நம்ம டீம்ல யாருமே சாகல, ரொம்ப பெரிய கிரிட்டிக்கல் இன்ஜுரிஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மீடியமான ஃபுட் இருக்கும்னு பார்த்தா, அந்த வாக்யூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப காஸ்ட்லியான மீட், அந்த மீட்டை வந்து அப்படியே ஃபேட்லயே ஊற வச்சு எல்லாம் பண்ணிருப்பாதா சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான மீட் எல்லாம் இவங்களோட டீம்ல இருக்க ரொம்ப ரிச்சான ஒரு ஆள் இருக்கால இசுமோ அப்படின்னு சொல்லிட்டு, இசுமோ வந்து இதை எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி டீம்ல இருக்க எல்லாருக்காகவுமே கொடுத்துருக்கான். சோ ஈவன் இசுமோ உடைய ஃபேமிலி வந்து ஷினோமியோட ஃபேமிலி
ஃபேமிலியை விட ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி போல. அதனாலதான் இவன் இவ்வளவு பேருக்கும் ஈஸியா இவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட்ஸ் கொடுக்க முடிஞ்சது. சோ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரெண்டும் என்ன சொல்றான், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, அதை பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது டக்குன்னு நீ ரொம்ப சீக்கிரமா முடிவு எடுக்கிற, நீ தப்பு பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சின்ன கேப்லயே ஒவ்வொருத்தரும் டக்கு டக்குன்னு அச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சினோமியா இஹாரு ஒவ்வொருத்தருமே செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஃபன்னா இருக்கு. நம்ம தலைவர் எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாரு, தம்பி என்னன்னா டம்மி பேசு நினைச்சா சண்டை போடுவோமா அப்படின்னு அவரும் குஸ்ட் புலம்புறாரு. பக்கத்துல இருக்க அவங்க வரம் போறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுனுக்கிறாரு. இன்னும் அந்த மிலிட்டரி கால சிக்ஸ் பேக்கா வச்சுன்னு இருப்பானே அவங்க கிட்ட எல்லாம் போய் சண்டை வச்சுன்னு இருக்காருங்க. இதை பார்த்த உடனே பாத்தியா இப்படிதான் நடக்கும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களை மாதிரி எத்தனை டீம் நான் பாத்திருப்பேன் அப்படின்னும் போது ரினோவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் திரும்பி நம்ம தலைவரை பார்த்தா அடி என்னடா பலசாலி பலசாலின்ற, இந்த கிளை கட்டடா, இந்த கிளை கட்ட கிட்ட தைரியம் இருந்தா ஆம் ரெஸ்லிங் பண்ணி ஜெயிச்சு காட்டுற அப்படின்ட்டு ஆம் ரெஸ்லிங் எல்லாம் போட்டுனுக்கிறாரு. இதை பார்க்கும்போது அங்க நடக்கிற சண்டையெல்லாம் வைஸ் கமாண்டர் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல பார்த்தா அந்த ரிச் கிட் என்ன பண்றான்னா அந்த சமயக்காரங்கிட்ட பேசுறான், அந்த மாதிரி நீங்க கொடுத்த மீல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னும் போது உங்க அப்பா அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன், இன்னொன்னு உங்களோட மீல் நார்மலா இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது, அதனால தான் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் மீட்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அங்க இன்னொருத்த அந்த ஜிம்பா இருக்கான்ல அவன் அந்த பக்கம் டக்குன்னு நடந்து வருவான். சோ அவன் ஏதாவது ஒட்டி கேட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் அப்படி கேட்கக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிம்மதியா விட்டுட்டாங்க. அந்த இடத்துல வைஸ் கமாண்டர் என்ன பண்றது, கைஸ் எல்லாரும் அமைதியா இருங்க, இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ், கஃப்காஹிம்னு இப்ப அபிஷியல் ஆபிசரா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவனுக்கு ஒரே வெக்கமா இருந்தாங்க. சீரியஸாவே செம்ம என்ஜாய்மெண்டா பார்த்து அவன் வாவ் நம்ம ஒரு பெரிய அபிஷியல் ஆபிசரா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கான். அப்பதான் அவர் சொல்றாரு, இவன் என்னதான் பவர் இல்லாம இருந்தாலுமே அவனுடைய ஐடியாஸ் எவ்வளவு யூஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க நம்மளுடைய தலைவர் எல்லாரும் தூக்கி போட்டு விளையாடுறாங்க, எப்படியோ பாஸ் ஆயிட்டாரு இந்த வயசான காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அங்க மினா கிட்ட போயிட்டு அவனுடைய ப்ராப்பரான யூனிஃபார்மையும் வாங்கிட்டு நான் இங்க கண்டிப்பா எல்லாருக்காகவும் நல்லபடியா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பி போயிட்டு இருக்கான். அப்பதான் அவர் என்ன சொல்றான், மினா அவங்க கிட்ட இங்க பாரு ரொம்ப எல்லாம் எக்ஸைட் ஆகாத, உன்னை வைஸ் கேப்டன் தான், நீ எப்படியாச்சும் இதுவாகணும், நீ டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிபாரிசு பண்ணாரு, உன் மேல நம்பிக்கை வச்சிருப்பாரு, அதை கெடுத்துறாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் மினா சின்ன வயசுல இவன் கூட எப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணாலும் அதை நினைச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மினா அப்படின்னும் போது சுப்பீரியர் ஆபிசரை பேரிட்டு கூப்பிட்டதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். டக்கு நம்ம தலைவர் பயந்துட்டு இருக்கும் போது இன்னொரு குண்டு தூக்கி போடுறா, இங்க பாரு கஃப்காஹிபினோ காய்ஜு நம்பர் 8 அப்படின்னும் போது இவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனா அதை நம்ம பிடிச்சி அவனு அது டேஞ்சரான ஒரு காய்ஜு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல இருந்து கண்டிப்பா பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம தலைவர் சல்யூட் எல்லாம் போட்டு பயத்துல அங்க இருந்து வெளியே வந்தா அந்த இடத்துல கஷ்டப்பட்டு மறுபடியும் படிக்க தாங்க செய்யறாரு. ஏன்னா அவருக்கு தெரியற வேலை அது மட்டும் தானே. சோ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு எம்டி ரூம்ல நம்மளுடைய வைஸ் கேப்டன் தகர் மாரா சண்டை போட்டுட்டு இருக்காருங்க. சோ அவர் சண்டை போடுறத பார்த்தா இன்னமும் இவனையே அடிக்கணும் அப்படின்றதுக்காக பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா இவன் காஜு ஃபார்ம்ல இருக்கும்போது எந்த ஹைட்ல இருந்தானோ அந்த ஹைட்டுக்கு எப்படி பார்த்த உடனே ஒரே ஸ்லைஸ்ல கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு அவர் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது கஃப்காஹிப்னோக்கு ஒண்ணுமே புரியல, செமையா பயப்படுறான். உண்மையிலே அதுல வைஸ் கேப்டனுடைய ஃபைட் வேற லெவல்ல ஃபீல் ஆயிருக்கும். இவங்க சண்டை போட்டதை அங்கேயே அப்படியே ரீஇமேஜின் பண்ணி சேமா ஃபைட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. எந்தெந்த பாசிபிலிட்டியில கொண்டு இருக்கலாம் ஸ்பாட்லயே அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்துல அதை பார்த்த உடனே கஃப்காஹிப்னு கீழே விழுந்துருவாங்க. சோ விழுந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தலைவர் என்ன பண்றாரு, கேப்டன் கிட்ட போய் பேசுறாரு, இந்த மாதிரி நீங்க தான் சிபாரிசு பண்ணீங்கன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க, ரொம்பவே தேங்க்யூன்னு பேசும்போது நான் மேல எந்த ஒரு நம்பிக்கையும் வைக்கல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. நம்மளுடைய தலைவரும் இந்த வச்சு நான் எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடும் அப்படின்னு போது இந்த அடே உன் 0% பவர் வச்சு என்னடா பண்ணுவேன், இருந்தாலும் எனக்கு உன் மேல 1% நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியா நம்மளுடைய கஃப்காஹிப்னு சொல்றாங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய தலைவர் ஒரு மாதிரி மோட்டிவேட்டட் ஆகி அங்க போவார்னு பாத்துட்டு இருக்க சமயத்துல வானத்துல இருந்து ஏகப்பட்ட காய்ஜு படையோட வந்துகிட்டு இருக்கு. ரெட் கலர்ல ஒரு புது காய்ஜு இவங்க எல்லாரையுமே வழி நடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த காய்ஜு யாரு, இது என்ன பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் அனிமேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ see you soon, bye bye.